தமிழ்நாடு மக்களின் சார்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினால் பேசவிடாமல் குரல் வலையை நெரிக்கும் வகையில் செயல்படுவதாக டி ஆர் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் எம்பி டி ஆர் பாலு, அமைச்சர் தாமு அன்பரசன், படப்பை மனோகரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய டி ஆர் பாலு, தமிழ்நாட்டின் குரலுக்கு பிரதமர் மோடி பயப்படுவதாகவும், தமிழ்நாடு மக்களின் சார்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினால் பேசவிடாமல் குரல் வலையை நெரிக்கும் வகையில் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். சென்னையில் ஏலம் விடப்படும் நகைகளை எடுத்துத் தருவதாக கூறி நண்பர்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய நண்பர் சங்கர் என்பவரை சென்னையில் சந்தித்துள்ளார். சங்கர் தான் வங்கியில் பணிபுரிவதாகவும் அடகு வைத்த நகைகளை ஏலத்தில் குறைந்த விலைக்கு வாங்கித் தருவதாக கூறியுள்ளார். அதன்படி சென்னை ஆட்சியர் அலுவலகத்திற்கு கார்த்திகேயனை வரவழைத்த சங்கர் ஏலத்தில் நகைகளை எடுத்துத் தருவதாக கூறி 380,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு தப்பி ஓடினார். வடக்கு கடற்கரை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சின்னமலை அருகே விடுதியில் தங்கியிருந்த சங்கரை போலீசார் கைது செய்தனர்.